ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் ஆர்கே தமிழ் சேனல். நான் உங்கள் நண்பன் ரமேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெவென்யூ வரும். எப்படி நார்மலாக நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகி உங்களுக்கு ரெவென்யூ வருதோ, அதேமாதிரி வந்து ஃபேஸ்புக் பேஜஸில் வந்து ஃபாலோவர்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து வீடியோ எவ்வளோ வியூஸ் போகுதோ, ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வரும். இதுலேயும் வந்து மானிட்டைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபேஸ்புக் பேஜில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல, ஏன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி வியூஸே வரமாட்டேங்குது, ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களே தவிர, பட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது யாருமே கவனிக்கிறதில்ல. நார்மலாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவி செலிப்ரிட்டிஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க தம்ப்நெயில் டைட்டில் இல்லைனா கூட வியூஸ் பார்த்திங்கன்னா அள்ளும். ஸோ 1 lakh, 2 lakh, 3 lakh அப்படின்னு சொல்லிட்டு அள்ளும். பட் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வியூஸ் போகாது. ரீசன் என்னன்னா ப்ராப்பராக நம்ம டைட்டில் அண்ட் தம்னையில் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஃபேஸ்புக்கில் எப்படா நம்ம தம்னையில் வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரியாத விஷயம், நான் கற்றுக்கிட்ட விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆர்கே தமிழ் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் எல்லாமே ரெகுலராக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக் ஓபன் பண்ணுங்க, நீங்க கிரியேட் பண்ண ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய மிஸ்டர் தண்டசோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் ஃபுட் விளாக் சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் தான். எப்படி நான் வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதே மாதிரி சேம் இங்கேயும் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஃபாலோவர்ஸ் கம்மி தான். நீங்களும் முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோ மிஸ்டர் தண்டசோர் கீழே லிங்க் கொடுக்குறேன், ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கு. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் தான் இப்போ நான் உங்களுக்காக சாம்பிளுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டில் இருக்குது, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலே இல்லை. ஸோ அதுதான் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போங்க. ஃபேஸ்புக் பேஜில் உங்களுடைய மொபைலில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இங்கே தான் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டில் இருக்கும், அதேமாதிரி வந்து தம்ப்நெயில் வந்து ப்ராப்பராக தம்ப்நெயில் இருக்கும். பட் இங்கே வந்து எதுவுமே இல்லை. ஸோ நார்மலாக வீடியோவில் இருக்கிற அந்த இமேஜ் இருக்குது, ப்ளஸ் வந்து அன்டைட்டில்டு எந்த டைட்டிலுமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பட் நீங்கள் டைட்டில் கொடுத்து தான் கிரியேட் போஸ்ட் அப்படின்னு கொடுத்து இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. பட் அப்லோட் பண்ணாலும் இங்கே அன்டைட்டில்டு அப்படின்னு தான் வரும். இது எப்படா மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் பேஜை வந்து லாகின் பண்ணுங்கள். ஸோ அதாவது உங்களுடைய ஃபேஸ்புக்கை வந்து லாகின் பண்ணிவிட்டு அதில் பேஜ் இருக்கும், அந்த பேஜை வந்து லாகின் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா க்ரோமில் வந்து நான் லாகின் பண்ணிவிட்டேன். நார்மலாக சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வாங்க, நீங்கள் அப்லோட் பண்ணால் லாஸ்ட் வீடியோவுக்கு போங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில்டு இருக்கிற மாதிரி இருக்கும், பட் தம்ப்நெயில் இல்லை. நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க தம்ப்நெயிலில் நான் இதில் உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு 3 dots இருக்கும். ஸோ ஜூம் பண்ணுறேன். இந்த 3 dots பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க்கு, கமெண்ட் யுவர் போஸ்ட், எடிட் போஸ்ட், டெலிட் போஸ்ட் அப்படின்னு இருக்கும். நமக்கு தேவை எடிட் போஸ்ட். ஸோ இந்த எடிட் போஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த எடிட் போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணோன்னா இப்படி தான் வந்து விஷுவல் வரும். ஸோ எடிட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்த டைட்டில் இருக்கும், அது டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுங்கள். அதுமாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான டேகை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோவுக்கு எப்படி தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது, ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்கள் வீடியோக்குள்ள என்னென்ன இருக்கோ அந்த வீடியோக்குள்ளே இருக்கிற இமேஜ்லாம் காட்டும், அதையும் நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இமேஜ் வந்து புதுசாக ஆட் பண்ணணும், கஸ்டம் இமேஜ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆட் இமேஜ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதுதான் ஆட் இமேஜ். ஸோ இந்த ஆட் இமேஜ் அப்படிங்கிறத கொடுங்க. கேலரி இருக்கிற இமேஜை வந்து நீங்கள் இதில் லோட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் வந்து டைட்டில் கொடுத்துட்டேன், தம்ப்நெயில் கொடுத்துட்டேன், இப்போ நீங்கள் வந்து நார்மலாக சேவ் அப்படின்னு கொடுங்க. இப்போ போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுடைய மொபைல் ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் கொடுத்த இந்த தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் வந்து விஷுவல் ஆகும். ஆல்ரெடி அன்டைட்டில் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இன்னும் அன்டைட்டில் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் போனேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபேஸ்புக் மொபைல்லையும் பார்த்திங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டைட்டில் அந்த தம்ப்நெயில் மாறிடும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹாக்கி தமிழ்டை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு சூப்பரான வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.